இப்படி குளித்தால் பணவரவு அதிகரிக்கும். இதை உங்களால் நம்ப முடியுதா? இதனால் இதுதான் உண்மை. இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ப முடியுதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் பல மடங்காக பெருகாமல் அப்படியே இருந்தாலும் அது மூலிமா நமக்கு எந்த லாபமுமே கிடைக்காதுங்க. பணத்தை செலவு செய்ய போவது கிடையாது. கையில் இருக்கும் பணத்தை ஏதாவது முதலீடு செய்து லாபம் சம்பாதிக்க போவதும் கிடையாது. அதுக்கப்புறம் பணம் இருந்து என்னதான் பயன்? ஒன்று, கையில் பணம் இருந்தால் அதை சந்தோஷமாக செலவு செய்து நல்லபடியான வாழ்க்கையை வாழணும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை பிரயோஜனமாக வேறு ஏதாவது ஒரு காரியத்துக்கு பயன்படுத்தணும். எதுவுமே செய்யாமல் பெட்டிக்குள்ளே பூட்டு வைக்கும் பணமும் வெறும் காகித பேப்பருக்கு சமந்தாங்க. பணம் என்றாலும் அது பயன்பாட்டிற்கு தான் அப்படிங்கிறதும் முதல்ல நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளுங்கள். பதுக்கி பதுக்கி வைத்து பணத்தை எதுவுமே செய்ய போகிறது கிடையாது. இன்றைக்கி காலம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் நாளை இல்லை. இன்றைய வாழ்க்கையில் அனுபவித்து கொள்ளும் எந்த ஒரு விஷயமுமே நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது தாங்க. அதுக்காக ஒரு ரூபாய் கூட சேமிப்பு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. சேமிப்பு அவசியம்தான். தேவைக்கு அதிகமாக 3 தலைமுறை 4 தலைமுறைக்கு அப்படின்னு சொத்து சேர்க்காதீங்க. அதிகமான பணவரவை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட குளியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாட்டிற்கு இந்த மாதுளை முத்துக்கள் ரொம்ப உகந்ததுங்க. நம்மளை நிறைய பேருக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமிக்கு மாதுளை முத்துக்களை பிரசாதமாக வைத்து வழிபாடு செஞ்சால் வீட்டில் செல்வ செழிப்பும் லட்சுமி கடாட்சமும் பெருகும் அப்படிங்கிறதும், ஒரு துளி அளவும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். மாதுளை பழத்தை வாங்குறீங்க அப்படின்னா முத்துக்களை எடுத்துவிட்டு தோலை குப்பையில் போட வேண்டாங்க. தோலில் ஈரம் போக லேசாக காய வச்சு எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதுளம்பழத்தோலை குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிக்கணுங்க. குளிக்கிறதுக்கு தயாராக வெது வெதுப்பான தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதுளப்பழத்தோலை 2 துண்டு எடுத்து போட்டுடுங்க. 10 நிமிஷம் அந்த தண்ணீரிலே அந்த பழத்தோல் ஊறட்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல் அந்த தண்ணீரை குளிச்சிடுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பை பிடித்த பீடை ஒழியுங்க. உங்கள் பக்கம் அதிர்ஷ்ட காற்று வீசுங்க. சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. லட்சுமி கடாட்சம் பெருகி உங்களுடைய குடும்பத்திற்கு வருமானம் அதிகரிக்குங்க. இந்த குளியலை குடும்பத்தலைவி குளிப்பது சிறப்புங்க. பிள்ளைகள் குளிப்பதாக இருந்தாலும் அவர்கள் குளிக்கின்ற தண்ணீரிலும் இந்த மாதுளம்பழத்தோல் போடலாங்க. தவறொன்றும் கிடையாதுங்க. தினமுமே இந்த தண்ணீரில் குளிக்க முடியாதவங்க வெள்ளிக்கிழமை மட்டும் அதாவது குளிக்கின்ற தண்ணீரில் மாதுளம்பழத்தோலை போட்டு குளியுங்க. நிச்சயம் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறிடுவீங்க. குளித்து முடித்த பின்பு மாதுளை பழத்தோள்களை எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுடுங்க. இது ஒரு சுலபமான பரிகாரம் தாங்க. எல்லோராலும் செய்ய முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களால் பெற முடியுங்க. மகாலட்சுமி தாயாரோட பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மூலம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படும்.